அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, சுக்கரன் குரு சும்மாவா சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை. சுக்கரனும் பணத்தை குறிக்கும், குருவும் பணத்தை குறிக்கும். ரெண்டு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சுக்கரன் அப்படிங்கிறது டெய்லி மணி, ரொட்டேஷன் மணி. குரு அப்படிங்கிறது பல்க் மணி. ஒரு பெரிய பண தேவை இருக்குது, பெரிய பணம் வருதுன்னா அது வந்து குருவுடைய காரணத்துவம். சுக்கரனுடைய காரணத்துவங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமும் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களை குறிப்பது சுக்கரன். எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் குருவும் ஆட்சியாக உச்சமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அபரிதமான பண வரவு தன வரவு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கணும், அவன் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு சூரியன், அதாவது சுக்கரனும் குருவையும் பார்த்தாலே போதும். ஒருத்தர் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும், ரெண்டு பேர் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். இப்போது ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவர்களுக்கு பணம் புழக்கம் அப்படிங்கிறது குறைபடும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது சுக்கரனும் குருனும் ஒரு ஜாதகத்தில் கெட்டுட்டாலே அந்த நபருடைய நிதி நிலைமை சற்று பிரச்சனைக்குரிய அமைப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சுக்கரன் ஆட்சியாகவோ குரு ஆட்சியாகவோ வலிமையாக இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு பணப்புழக்கங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தட்டுப்பாடு வராது, மற்ற பிரச்சனைகளை வராமே ஒழிய பணப்பிரச்சனை என்பது சுக்கரன் குரு பாதிக்கப்படாமல் இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே வராது என்பது அடிப்படையான தகவல்கள். இருவரும் பாதிக்கப்பட்டால் பணப்பிரச்சனை உண்டு, இருவரும் அற்புதமாக வலுவாக இருந்தால் மிகப்பெரிய தனவந்தராக அந்த ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான். அதனால தான் சொன்னாங்க, சுக்கரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு. இவங்களை வலுப்படுத்துறதுக்கு பலப்படுத்துறதுக்கு நிறைய சூட்சமான விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு. நன்றி, வணக்கம்.